அனைவருக்கும் வணக்கம். யுத்த சத்தம் இசை வெளியீடு பட முன்னோட்டம் அல்லது ப்ரொமோஷன் இப்படி எதுவாக இருந்தாலும் யுத்த சத்தம் மிகப்பெரிய வெற்றியடைய இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் சம்மேளனத்தின் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடை வந்து ஒரு நல்ல மேடைன்னு சொன்னாங்க. உண்மையிலேயே வந்து மிக நல்ல மேடையாக நான் பார்க்குறேன். நான் வந்து சினிமாவுக்கு வந்து என்னையோட வந்து ஏறக்குறைய 32 வருஷம் ஆயிடுச்சு நான் வந்து. ஆனால் இந்த 32 வருஷத்தில் பார்க்காத ஒரு அதிசயம் வந்து இந்த மேடையில் வந்து நிறையா வந்து 1000 ஃபங்க்ஷன் அட்டம் பண்ணியிருக்கேன். 1000 தர ஆடியோ ரிலீஸ் அட்டம் பண்ணியிருக்கேன். 1000 ஆடியோ ரிலீஸ்லையும் இல்லாத ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ஹீரோயின் வந்து திருக்குறள் சொன்னது தான், தமிழ் திருக்குறள் தமிழில் சொன்னது தான் வந்து உண்மையாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ திருக்குறள் சொல்கிற அளவுக்கு தமிழ் ஹீரோயின் ஒருத்தர் வந்துட்டாங்க நான். அப்புறம் யாருன்னு விசாரித்தேன். அப்புறம் இல்லை முருகன் தியேட்டர்ஸ் ஓனர்ஸோட பேத்தி அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல வந்து என்னோடய வாழ்த்துக்கள். சினிமாவுக்கு வந்து நீங்கள் மிகப்பெரிய உங்களுக்கு சொந்தம் இருக்குது. இப்போ ஒரு நூற்றுக்கணக்கான தமிழ் திரைப்படங்கள் எம்ஜிஆர் படங்கள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் மேடையில் உட்காந்து அந்த மேடையில் நாங்களும் இருக்கோம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காலையில் கூட வந்து ஒரு போனோம், அங்கே ஒரு தமிழ் ஈழப்பெண் வந்து ஹீரோயினாக இருந்தாங்க. பரவாயில்ல தமிழ்ச்சிக்கு காலம் வந்து இப்போ கொடி தூக்குன்னு நினைக்கிறேன். இதுக்காகவாது உங்கள் வந்து நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் வந்து நம்ம ரெண்டு ஹீரோயின் மாலையில் காலையில் ஒரு ஹீரோயின் பார்த்தோம், இப்போ ஒரு ஹீரோயின் பார்த்தோம். இந்த ஆதிக்கம் வந்து தொடர்றதுக்கு நம்ம தமிழ் இயக்குநர்கள் வந்து உதவி புரியணும். எழில் பற்றி எல்லோரும் சொன்னாங்க. வந்து எழில் வந்து என்னுடைய மிகச்சிறந்த நண்பர். சிறந்த நண்பர் இல்லை, மிக 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 சிறந்த நண்பர். எப்படின்னா நான் அவர் ஒன்றா அவர் நான் செக்ரட்டரியாகவும் பாரதிய தலைவராக இருக்கும்போது அவர் எழில் வந்து பொருளாளர் இருந்தார். அதிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஏறக்குறைய 14-15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி டைரக்டராக தெரியும். இந்த 15 வருஷமாக வந்து எழில் வந்து நான் கையெழுத்து போட்டுனா போட்டுருவார். அது மாதிரி எழில் வந்து ஒரு பேப்பரில் செக்கில் சைன் பண்ணியிருந்தார்னா எதுக்குன்னு நான் கேட்க மாட்டோம், நாங்கள் கையெழுத்து போட்டுருவோம். அது மாதிரி வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஒரு நட்பு. ஆனால் நான் கையெழுத்து போட சொன்ன பேப்பரில் கையெழுத்து போடாதது இப்போ மட்டும்தான். அது குருபக்தியால் நடந்த விஷயம்னு தெரிஞ்சபொழுது அப்போ தான் எனக்கு தெரியும் எழில் வந்து பார்த்திபன் சாரோட அசிஸ்டண்ட்டுன்னு. அப்போ தான் எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல எழில் நீங்கள் வந்து எதுனாலும் பண்ணுங்கள், ஒரே ஒரு விஷயம் எங்கள் பொருளாளராக மட்டும் நீங்கள் ஏற்று போடாதீங்க வந்து. ஏன்னா எழில் வந்து தலைவராக நின்னாலும் ஜெயிப்பார், செக்ரட்டரியாக நின்னாலும் ஜெயிப்பார், பொருளாளர் நின்னாலும் ஜெயிப்பார், எது நின்னாலும் ஜெயிப்பார். ஏன்னா 2000 பேரும் வந்து எழிலை பிடிச்சவர். 2000 பேருக்கும் எழிலை பிடிக்கும். அப்படி ஒரு மிகச்சிறந்த எளிய இனிமையான மனிதர். அப்போ தான் வந்து சொன்னார் சார், வந்து பார்த்திபன் வந்து கூப்பிட்ருக்காரு, அதனால் என்னால் ஒன்றும் தட்ட முடியாது சார். பரவாயில்ல எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தாப்பா போயிட்டு வாங்க. ஆனால் பார்த்திபன் பாருங்கள், இந்த எழில் வந்து எப்போ சங்கத்தை விட்டு போனாரோ அப்போ தான் படம் பண்ண ஆரம்பித்தார். முதல்ல வந்து மிகப்பெரிய இயக்குனர், நடுவில் வந்து கேப்பு, அதுக்கப்புறமா வந்து 2010 முடிச்சுட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு 1 இயர் கழிச்சு என்னை கூப்பிட்டார் சார், உங்களை வச்சுன்னா ஒரு சாங் படம் பண்ணலான்ருக்கேன் வாங்கன்னார். ஒரு ஆஃபீஸ் போனால் அப்போ இமான் சார் வந்திருந்தார், ஒரு 5 சாங் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிச்சார். அது எளிமையாக ரொம்ப வேறு மாதிரி ஒரு இது வந்து ரொம்ப ஒரு நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு இருந்தால் திடீர்னு ஒரு வெஜிடேரியன் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அது மாதிரி அந்த சாங்ஸ் கேட்டவுடனே வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. நான் சொன்ன எழில்கிட்ட, எழில் நிச்சயமாக அந்த சாங்ஸ்க்கு இல்லை சார், இந்த சாங்ஸ் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. அதுலேருந்து அவரோட வெற்றி தொடர்ந்துகிட்டே வந்தது. சின்ன வெற்றி அப்புறம் வெற்றி 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 அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் எப்போ பார்த்தாலும் இப்போலாம் எழில பார்க்கும்போது இந்த 6 மணி காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். அப்போ ரோபோ சங்கர் மேடையில் பார்க்கும்போது இந்த மாதிரி காமெடி எடுத்துகிட்டு இந்த படத்துக்கு இந்த ஜேர்னருக்கு வர்றதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வந்து. ஏன்னா இந்த மாதிரி வந்து ஃபில்மை வந்து எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னா, நான் புரோனுசாணி பண்ணுவது தெரியும் வந்து, நம்ம நினைக்கிறது வந்து இங்கே எடுக்கவே இருக்காது. அப்போ எல்லாமே பெரும்பாலும் நைட்டில் தான் இருக்கும். என்னெல்லாம் வந்து நிறைய பேர் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து எப்போ எடுத்தாலும் நைட் ஷூட்டிங் நைட்டும் சாவடிக்கிறானுன்னு. ஏன்னா நம்ம கற்பனை பண்ணுறது இப்போ இந்த சீனில் போய் நான் எடுக்க முடியாது. இப்போ இந்த சாங்கே நீங்கள் வந்து ராக் அண்ட் ரோல் சாங்கை ஸ்டுடியோக்குள்ளவோ இல்லை நைட் ஆஃப் அவுட்டில் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து இந்த இயரோட மிகப்பெரிய ஹிட் சாங்காக இருக்கும். ஏன்னா அந்த டேயில் வரும்போது அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டம். அப்போ அது போல் பார்த்தீங்கன்னா முதல் ஷாட்டே வந்து அந்த டாப் ஆங் ஷாட்டில் போகும்போது அது எப்படி இது போல் மனங்குத்தி பறவை மாதிரி எடுத்த ஒரு டைரக்டர் வந்து இந்த ஆங்கிளில் எப்படி ஷாட் எடுக்கிறாங்கிற மாதிரி அந்த டாப் ஆங் ஷாட்ஸ், அது மட்டும் இல்லை அந்த கார் போகும்போது மேலே ஃபாலோ பண்ணுற ஷாட்ஸ் வந்து ஒரு ஷாட்ஸும் வந்து மிக அருமையாக இருந்தது. இதை பற்றி அழகான ஒரு விளக்கம் வந்து நம்ம இமான் சொல்லியிருந்தார். இந்த சத்தத்தை எப்படி வந்து டேஸ்ட் பண்ணாங்க, அது இது நினைக்கிறேன் பிரவீன் நினைக்கிறேன், எடிட்டர் கோபி நினைக்கிறேன், கோபி சொன்னாங்க அந்த சத்தத்தை வந்து எப்படி வந்து அதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. உண்மையாகவே வந்து இது ஒரு சயின்டிஃபிக் இதுவாக கூட இருக்கும். இந்த யுத்த சத்தத்தை யூஸ் பண்ணி ஒரு படம் வந்திருக்கு. அந்த படம் வந்து இந்த யுத்த சத்தமாக இருக்கும். இங்கே வந்த பிறகு தெரிஞ்சது
என்னுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தோட தயாரிப்பாளர் எனக்கு தூரத்து உறவினர் தெரிஞ்சது. இங்கே வந்தப்பறம் தெரிஞ்சது. அவர் வந்து சொல்லும்போது என்ன பக்கத்தில் நான் பெப்சி பிரசிடென்ட் ஆன பிறகு ப்ரொடியூசர்லாம் கொஞ்சம் தள்ளி தான் உட்காருவாங்க. தள்ளி உட்காந்து இந்த ப்ரொடியூசர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். என்னடா என் பக்கத்தில் உட்காராருன்னு அப்புறம் சொன்னார். என்ன இப்படி இன்னார் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பரவாயில்ல, நம்மளை உறவினர் ஒருத்தரும் அந்த படத்துக்கு தயாரிப்பாளர் வந்திருக்காங்கன்னு. அப்புறம் வந்து யார் சொன்னது, ஒரு எல்லா படமும் எடுக்கலான்னு சொன்னார். தமிழ் படம் மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியவன்னு சொன்னீங்களா, பார்த்திபன் சார் சொன்னார். அப்போ ஓகே மிகப்பெரிய ப்ரொடியூசராக வந்திருக்காங்க யுத்த சித்தம் அந்த இதுக்காக. ஏன்னா இன்றைக்கி வந்து உண்மையாக சொன்னால் தமிழ் சினிமா மிக அருமையாக இருக்குது. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே முடங்கி போயிருந்த இந்த தமிழ் சினிமா இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க வந்து அதனுடைய காலடியில் பதிச்சிருக்கு. அப்போது ஒரு சரியான தயாரிப்பாளர், இந்த படம் கூட பாருங்கள், இது வந்து ஒரு இதுதான் வந்து ஹாலிவுட் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங். இதுதான் முதல்ல வந்து அவங்க ஹீரோ புக் பண்ணுறதில்லை, ஹீரோயின் இல்லை, அதெல்லாம் பண்ணுறதில்ல. முதல்ல ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணுறது. அந்த கதையை சூஸ் பண்ணி இந்த கதையை எந்த டைரக்டர் பண்ணால் சரியாக இருக்கணும், முதல்ல அந்த டைரக்டருக்கு வந்து அந்த கதையை அனுப்புவாங்க. அந்த கதையை அந்த டைரக்டர் படித்த உடனே அவர் சொல்வார், இந்த எந்த ஹீரோ பண்ணால் இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த டைரக்டர் சூஸ் பண்ணுவார். அந்த டைரக்டர் அப்புறம் அந்த கதையை வந்து அந்த ஹீரோக்கு அனுப்புவாங்க. அந்த ஹீரோ படித்து இது கரெக்டாக இருக்குமா இல்லையா, அதுக்கு தனக்கு சரியாக இருக்குமா, தன்னால் பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசித்து அப்புறமா தான் அந்த ப்ராஜெக்ட் உருவாகும். அது பாருங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டாக நீங்கள் அதையே பண்ணியிருக்கீங்க. வந்து ஒரு கதையை முதல்ல சூஸ் பண்ணி கதையை லிங்க்கை உங்களுக்கு அனுப்பி நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அனுப்பி ஹீரோ ஓகே பண்ணி இந்த கதை வந்திருக்கு. இது பை ஆக்சிடென்ட்டாக கூட இந்த வந்து ஃபார்முலா வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கலாம். இது ஆனால் இதுதான் உண்மையான ஃபார்முலா. ஒரு வெற்றி படத்தை எடுக்கிறதுக்கு இதுதான் உண்மையான ஃபார்முலா. ஒரு கதையை உருவாக்கி அதை கதைக்கேற்ற நடிகர்களை கதைக்கேற்ற கதைக்களத்தை உருவாக்கி அதுக்கேற்ற ஹீரோக்களை தயார் பண்ணும்போது நிச்சயமாக இந்த சினிமா தமிழ் சினிமாவுக்கு வந்து ஒரு புதிய வரவாக இருக்குங்கிறது தான் என்னோட எண்ணம். ஏன்னா அதை கேட்கும்போது தெரிஞ்சு, அந்த படம் பார்க்கும்போது கூட, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதும், சாங்ஸ் பார்க்கும்போது கூட, ரெண்டு சாங்காக இருந்தால் கூட அந்த முதல் சாங் கூட இது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ரெண்டாவது சாங் வரும்போது தைலாங்குயில் இனிமேல் எப்படி வந்து நம்ம ஊதாக்கல் அரிப்பன் மாதிரி இனி தைலாங்குயில் தமிழ்நாடு முழுக்க ஒளிபரப்பு ஆகிட்டுருக்கும். அது நிச்சயமாக ரெண்டு சாங்காக இருந்தால் கூட என் படங்களில் ஒரு ஆக்ஷன் படங்களில் சாங் வைக்க முடியாது, சாங் வச்சா அது வந்து படம் வேறு மாதிரி ஆகிடும். இந்த படம் கூட ரெண்டு சாங் இருக்குது, மிக சிறந்த பாட்டாக ரெண்டுமே வந்து வேறு வேறு இது கலரில் இருக்குது. இந்த பாட்டு வந்து கேட்கறதுக்கு அருமையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. அதுபோன்றே எழிலும் வந்து இதை சிறத்தெடுத்து சொல்லும்போது சொன்னாங்க, அதாவது வந்து என்னென்னா எழில் அங்கே இருக்க மாட்டார், ஷார்ட் எடுக்கும்போது பின்னாடி அங்கே உட்காந்து பார்த்துருப்பார், அது தெரியும், அது அப்படி தெரியும். ஏன்னா அவர் இன்னொருத்தர் சரியாக சொன்னார், எழில் வந்து எல்லா சத்தங்களையும் கேட்பார், பார்க்க மாட்டார், சத்தங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், கேட்டுக்கிட்டே இருப்பார். அது மாதிரி ஒரு இயக்குனர் வந்து அங்கே உட்காந்து கத்த வேண்டிய அவசியமே இல்லை, எல்லா திசைகளையும் வந்து அது போயிட்டே இருக்கும். வந்து ஒரு மகனுக்கு வந்து இல்லை மகளுக்கு வந்து அப்பா வந்து சைக்கிள் ஓட்டு கொடுக்கும்போது பின்னாடி வந்து பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ சமயத்தில் விட்டுருவாங்க, அப்பா பிடிக்கலன்னு நினைக்க விழுந்துட மாட்டாங்க, எப்போ விழுவாங்களோ அப்போ போய் பிடிப்பாங்க. அது மாதிரி ஒரு சரியான இயக்குனர் வந்து போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது ஃப்ரீயாக விட்டும்போது விட்டுட்டு எங்கே வந்து திசை திரும்புதோ அந்த இடத்துல வந்து கரெக்ட் பண்ணுறது தான் வந்து டைரக்டரோட வேலை. நான் இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரு டைரக்ஷனு, நான் இல்லை இல்லை அவர் இல்லவே இல்லை. அதாவது நடிக்காத மாதிரி நடிக்கிறது தான் ஒரு நடிப்பு, மிகச்சிறந்த நடிப்பு. நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன் காமிச்சிட்டே இது இருக்குது நடிப்பதில், நடிக்காத மாதிரி இருக்கணும். பார்த்திபன் சார் சொன்னார் இல்லையா, இந்த படம் சிங்கிள் ஷாட்டில் எடுத்ததில்லை. யார் சொல்கிறது, வேர்ல்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து சிறந்த ஆய்வாளர்களை கொண்டு இந்த படம் சிங்கிள் ஷாட்டில் எடுத்ததில்லைன்னு சொல்லும்போது அதுதான் இந்த படம் வந்து அந்த அவார்டு வாகனத்துக்கு ஈக்குவலான இது வந்து என்னென்னா இது வந்து ஒரிஜினலாக எடுக்கப்பட்ட படம் இல்லை. இப்போ பார்க்கும்போது சொல்லுவாங்க ஒரு சிஜியில் பண்ணாங்க சிஜியில் பண்ணாங்க, ஆனால் உண்மையாகவே சிஜியில் பண்ணால் என்ன மாதிரி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஷார்ட்டை ஒருத்தர் எடுத்திருந்தா இது சிஜியில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அதுதான் அந்த ஷார்ட்டோட வெற்றி. அது மாதிரி வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டில் உண்மையாக வந்து அவர் நிறைய கஷ்டப்பட்டார், வந்து ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டார், எங்களுக்கு கூட கொஞ்சம் உதவி கேட்டார், பண்ண முடிஞ்சுது பண்ண முடியல, வருத்தப்பட்டார் சந்தோஷப்பட்டார். ஆனால் நான் அந்த ஒரு நிலையிலிருந்து என்னால் என்ன உதவி பண்ண முடியுமோ அதுதான் நான் பண்ண முடியும், அந்த அளவுக்கு அந்த உதவி பண்ணும். ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு கிரியேட்டராக நான் அந்த உணர்வை என்னால் புரிஞ்சிக்க முடியும், அவரும் புரிஞ்சிக்கணும், நான் இருக்கிற இடத்துலேருந்து நான் என்ன உதவி பண்ண முடியுமோ அந்த உதவி தான் அந்த படத்துக்கு என்னால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா ஒத்த செருப்பு எழில நாங்கள் பார்க்கும்போது சொன்னால் முதல்ல நான் அந்த படத்தை ரெண்டு தடவை பார்க்கவே இல்லை, ஒத்த செருப்பு நான் பார்க்க வரவே இல்லை. ஏன்னா பார்த்திபன் சார் என்ன ஒத்த ஒரு மொத்த படமே இவரே இருந்தாலும் எப்படி பார்க்குறது நம்ம அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அதை பார்க்கல. ஆனால் அந்த படம் போய் பார்த்த உடனே அது மெஸ்மரைஸ் ஆகிட்டோம். ஒரு 10-15 நாள் இதே வேலையாக தெரிஞ்சு அந்த படத்தை எப்படியாவது ப்ரொமோஷன் பண்ணி, ஏன்னா எங்கேயோ சில நேரங்களில் வந்து பொக்கிஷங்கள் கிடைக்குது, அந்த பொக்கிஷங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணாமல் போயிட்டா இது மாதிரி சிறந்த படங்கள் வர முடியாமல் போயிடுங்கிற கவலை வந்து அவரோடு எங்களுக்கு அதிகமாகிடுச்சாங்க. அங்கே போய் தேடி 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 இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுங்கிற மாதிரி ஒரு வெறியை ஏற்படுத்துகிற படம் வந்து ஒத்த சிறப்பு. ஏன்னா பார்த்திபன் சார் வந்து கலைஞன், மிகச்சிறந்த கலைஞன். அப்புறம் எதையுமே வந்து வித்தியாசமாக போகுது, அவர் சாதாரணமாக பேசினா கூட நான் அதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கும்னு தோணும்.
அவர் பேசும்போது நான் வந்து சைலண்ட்டாகவே இருக்கிறதில்ல, அதை சாதாரணமாக எடுத்துக்கிறதில்ல. சாதாரணமாக இருக்க மாதிரி பேசுவார், ஆனால் அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். சில சமயம் சாதாரணமாக கூட பேசிடுவார், ஆனால் இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்குமா ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சே இருப்பேன். ஏன்னா நான் நம்பவே மாட்டேன், கொஞ்சம் வில்லங்கமான நாள் இல்லையா, அதனால் அவர் நம்ப. ஆனால் எப்படி சிரத்தை எடுப்பார்னா, ஒரு தடவை வந்து ஒரு இது வாழ்த்து அனுப்பிச்சிருந்தார், நியூயார்க் வாழ்த்து அனுப்பிச்சிருந்தார். வாழ்த்து என்னன்னா, அதாவது பணம் போடலாம், இதெல்லாம் பண்ணலாம், பெரிய கிஃப்ட் கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், ஆனால் ஒரு அந்த அந்த பயிரெலாம் போட்டு வளர்த்து வச்சு அந்த இது நட்ஸ் அதெல்லாம் போட்டு அது வந்து ஒரு மாதம் ஆகும். அது அழகாக வந்து அந்த இயர் வந்து 1997-98 போட்டு அழகாக அந்த வந்து அந்த செடி அப்படியே அந்த அந்த பயிர் அப்படியே வளர்ந்துருக்கு. அது வளர்கிறதுக்கு வந்து ஒரு 20-25 நாள் ஆகும். அந்த 1999 வந்து ஒரு உயரத்தில் இருக்குது, அது கீழே இருக்கிற பயிர் வந்து ஒரு உயரத்தில் இருக்குது, மழை வந்து ஒரு உயரத்தில் இருக்குது, எல்லாமே வந்து. அப்போது இந்த செடி வந்து 30 நாள் வளரணும், அது கீழே இருக்கிற செடி 10 நாள் வளரணும், அது கீழே இருக்கிற செடி 5 நாள் வளரணும். அப்போது 30 நாள் ஒருத்தருக்கான சிரத்தை எடுத்து இதை பண்ணால் தான் அந்த வாழ்த்து அனுப்ப முடியும். பார்க்கறது சாதாரணமான இருக்கலாம், ஆனால் அதனோட உழைப்பு இருக்குது பாருங்க, அது வந்து சில பேரால் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி பார்த்திபன் சாரோட வெற்றி படத்திலும் நிறைய விஷயம் இருக்குது, தோல்வி படத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அது மற்றவங்களால் புரிஞ்சிக்க முடியாமல் போனதால் தான் அந்த படம் தோல்வியை தவிர அது வந்து தோல்வி படமாக எடுத்துக்க முடியாது. அதுபோல் இதில் கூட வந்து அவரோட பஞ்சஸ்லாம் இருக்குன்னு அவர் சொன்னார் பாருங்கள். அதாவது வந்து நேர்மையாளன் எப்படி இருக்குன்னா, எழில் வந்து பேசுகிறப்ப கூட சொன்னார், நான் வந்து அவர் வந்து எனக்கு பஞ்சஸ் பண்ணார், இது நான் அவர் அவர் எழுதினார் இவர் எழுதினார்னு. ஆனால் அதை விட ஒரு படைப்பாளிக்கு என்னென்னா, அவர் அவ்வளோ நேர்மையாக இருக்கும்போது அந்த நேர்மையை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாமல் வந்துட்டேங்க. ஏன்னா பெரும்பாலும் பார்த்திபன் பேசுகிறதே கஷ்டம், ரெண்டாவது தடவை பேச வந்தது இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தமாரி தான் முதல் மேடை நினைக்கிறேன். அப்போது அவர் அதோட நேர்மையானா வந்து தான் பண்ணதை வந்து ஒருத்தர் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அதை வந்து இங்கே வந்து மேடையில் மறுபடியும் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண வரும். அதுதான் வந்து பார்த்திபன் சாரோட மிகப்பெரிய நல்ல குணம், அவருக்கு தெரியும் மறுபடியும் நம்ம வந்து இங்கே சங்கத்துக்கு உள்ளே வந்து நம்ம படம் பண்ண முடியாது, அதனால் வந்து உதயகுமாரே இங்கே உட்காந்து படம் பண்ணாமல் இருக்கட்டும். அதுதான் உண்மையான அர்த்தம். அதனால உங்களுக்கு வார்த்தை தெரிவித்து கூட எப்படியாவது நீங்க ஜெயிச்சுன்னு நினைச்சா ப்ரே பண்ணிட்டே இருந்திருப்பாரு, எங்க ஐயோ தப்பி தவறி நம்ம ஜெயிச்சுட்டு போறோம் அப்படின்னு கவலைப்பட்டுட்டே இருந்திருப்பாரு. அவர் கவலை வந்து நிஜமாகி நீங்க வந்து வெற்றி பெற்றுட்டீங்க, அவர் வந்து அந்த 500 ரூபாய் உட்காந்து இடத்த விட்டு யாரும் ஒரு ஓட்டு கூட கேட்கல. ஏன்னா வராம இருந்தா கூட இன்னொரு 100 ஓட்டை வந்திருக்கோம், வந்து எவனுமே ஓட்டு கேட்காம வந்து ஒரு ஓட்டு கூட கேட்கல, இன்னொரு 100 பேர் ஓட்டு போடாம இருப்பான். யாரையும் நான் ஓட்டு கேட்க மாட்டேன், நான் வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைச்சே அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு வந்து சும்மா காமெடியா சொன்ன. உண்மையிலே வந்து சங்கத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்னா, நான் கூட வந்து என்னை வந்து அன்னெசரியாக வந்து பாரதி ராஜா வந்து இதுக்குள்ளே வந்து திணிச்சிட்டாருன்னா, ஒரு கிரியேட்டருக்கு என்னென்னா, இந்த படம் ஒரு டைரக்டர் ஆகிட்டா அந்த படம் வெற்றி பெறத்துக்கு வந்து நம்ம குடும்பம் தெரியாது, மனைவி குழந்தை எதுவுமே என்னால் பண்ண நம்மளால் பண்ண முடியாது, அந்த கிரியேட்டரால் பண்ண முடியாது. அதுபோல் டைரக்டர் கூட வந்து எந்த ஒரு வேலையில் தள்ளுறாங்களோ அது நல்ல வேலையோ கெட்ட வேலையோ எந்த வேலையான உள்ளே போயிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாது. அது மாதிரி தான் எங்களையும் வந்து சாதாரணமாக நான் படம் பண்ணும்போது வந்து டு த பீக்கில் இருக்க, நான் வந்து 95-96 வந்து டு த டாப் ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை சவுத்தர்ன் இந்தியாவில் மிகப்பெரிய டைரக்டராக இருக்கும்போது பாரதி ராஜா கொண்டு வந்து இது உள்ள நம்மளை திணிக்கிறார். அப்போ என்னோட டைவர்ஷன் இது ஆகுது என்னன்னா, நான் திரைப்படங்கள்லேருந்து வேறு இதுக்கு டைவெர்ட் ஆகும்போது அதில் முழு நேரமாக உள்ளே போய் மாட்டிக்கிறோம், அதில் வந்து வெளியே வரதோடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நல்ல வேலையாக வந்து இந்த இரவினர் மாதிரி ஒரு படம் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து உள்ளே வந்து இதில் மாட்டிக்கிட்டு இந்த இந்த நிழல்லையே நீங்கள் இருந்துடாமல் ஒரு வெளிச்சத்துக்கு வந்து உலக வெளிச்சத்துக்கு சினிமாவோட உலக வெளிச்சத்துக்கு இல்லை தமிழ் சினிமாவை உலக வெளிச்சத்துக்கு கொண்டு போகிற ஒரு இயக்குனராக நீங்கள் இருக்க வேண்டுங்கிறது தான் கடவுள் அருளால் நீங்கள் வந்து இந்த இதில் வந்து வெற்றி வாய்ப்பு எழுந்திருக்கீங்க. இருந்தாலும் வந்து யூனியன்கிறது வந்து சங்கம்ங்கிறது வந்து நான் ஏற்கனவே அன்றைக்கே சொன்னேன், சங்கம் என்பது காலையில் தான் வந்து இமயமணி புதுவாசனமணி, அது மாலையில் வந்து ஒன்று இயக்குனர் சங்க அணியாக தான் இருக்கணும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இவர் மட்டுமில்லை, இன்றைக்கி நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கோங்க, எழிலிருந்து சாயரமணியிலிருந்து ரமேஷ் கண்ணாலேருந்து ரவிமரியாலேருந்து நாங்கள் ஒரே மடையில் தான் இருப்போம். அதனால் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் சங்கம், இயக்குநர்கள், தமிழ் சினிமா, இந்த சினிமா தான் எங்களை வந்து உருவாக்குச்சு. இந்த சினிமா நல்லா இருக்க எங்களால் ஆன அனைத்து முயற்சிகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி யுத்த சித்தம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.